அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு வென்னாது வ்ளாக் ஆஃப் ஹஸ்பாசின். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் கேபேஜும் கேரட்டும் ஸ்டஃப் பண்ண ரோட்டீஸ் இல்லை பராட்டாஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலி வெஜிடபிள்ஸ் சமைச்சா ஜாஸ்தி விரும்ப மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப்ட் ரோட்டீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தே லவ் இட். அண்ட் இதுக்கு சைட் டிஷ்னு ஸ்பெசிஃபிக்காக தேவையில்லை, நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம். ஸோ இதில் ஆட் பண்ணுறதுக்காக மசாலாஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட பேசிக் வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், க்யூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கொஞ்சம் க்யூமின். அண்ட் இது கூட ஒரு ஹேண்ட்ஃபுல் கார்லிக்கை ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டேஸ்ட்டை ரொம்ப ஆட் பண்ணும். இதுக்கு தாராளமாகவே போடுங்க. அண்ட் கேபேஜும் கேரட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் கிரேட் பண்ணி இதோட வாட்டர் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஹியர் ஐம் ஆடிங் கிரவுண்ட்நட் ஆயில். நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னால நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் க்யூமின் போட்டு சாப்ட் கார்லிக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா உங்களுக்கு அரோமேட்டிக்காக இருக்கும், நல்லா ஸ்மெல் வரும் கார்லிக் ஃப்ரை ஆகிறதுல. அதுக்கப்புறம் யூ கேன் ஆட் யோர் வெஜிடபிள்ஸ். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இட்ஸ் நாட் ஹோல் ஆர் சாப்ட். நல்லா கிரேட் பண்ணி அப்படி வச்சுருந்தா நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் த்ரூ இன் ஆல் த மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு கடைசியில் கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டுருங்க. அண்ட் லெட் இட் கூல், இது நல்லா அர விட்டுருங்க. ஸோ இங்கே நம்ம ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ரோட்டீஸ் அண்ட் சப்பாத்திஸ்க்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் லிட்டில் வார்ம் வாட்டர். எப்போவுமே ரோட்டீஸ்க்கெல்லாம் வார்ம் வாட்டரில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். அண்ட் எஸ்பெஷலி யூ ஷுட் லீவ் இட் டு ரெஸ்ட் ஒரு 20 to 30 minutes. அது ரெஸ்ட் பண்ண விட்டிங்கன்னா, டோர் ரெஸ்ட் பண்ண விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இங்கே நான் வந்து ஃபில்லிங்ஸை வந்து நார்மலாக ஃபில் பண்ணி அதை டக்கன் பண்ணி ஐம் ஜஸ்ட் கொஞ்சம் ரோல் த ரோட்டீஸ் அண்ட் ஐல் பி குக்கிங் த ரோட்டீஸ். ரொம்ப சிம்பிள் ஆனால் வெரி டெலிஷியஸ் ரெசிபி. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸில் நீங்கள் டீ கூட கூட இது சாப்பிட்டுக்கலாம், சைட் டிஷ் இல்லாமல். ஸோ வாட்ச் த ஃபுல் வீடியோ அண்ட் லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.